ஓகேவா? இவரு ஆனியன் கட் பண்றதுக்குனே இந்த மாஸ்டர் கூட்டு வந்தீங்களா? ஆனியன் செஃப். இவரு ஆனியன் கட் பண்றதுக்குனே தனியா ஸ்பெஷலா? தமிழ்ல சொல்லுங்க. வெங்காய மாஸ்டர். வெங்காய மாஸ்டர் இவரு. வெங்காய மாஸ்டர். சரி சரி, சமிங்க சமிங்க. மாஸ்டர்ல ஏன் இங்கிலீஷ் சொல்றீங்க? மாஸ்டர் தமிழ் என்ன? மலை கொட்டச்சு நரச்சி தேவையான அளவுக்கு நம்ம மிளகு போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். முன்கூட்டியே வச்சுக்கிட்டா தான் நமக்கு நம்ம கடைசி நேரத்தில் பவுடர் பண்ண டைம் இருக்காது. அதனால முன்னாடியே பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். இன்னொரு பவுடர் எதிரி வீட்ல கூட போய் தைரியமா நம்ம சாப்பிடலாம். விஷத்தை முறிக்கிற தன்மை அவ்வளவு இருக்கு மிளகு. நீ சர்வசாதாரணம் மிளகு பத்தி பேசுற, இந்த சாப்பிட்டு பாரு. எடுத்து ரெண்டே ரெண்டு மிளகு போதும். நீ எவரு எந்த எதிரி வீட்டுல வேணாலும் போய் நீ சாப்பிடலாம். நீ எதுக்கு நம்ம பாரம்பரியமா மிளகு எல்லா உணவுலயும் நான்வெஜ்ல எதுக்கு சேர்க்கிறாங்க? அசைவத்துல விஷத்தை புரிக்கிறதுக்காக தான் சேர்க்கிறாங்க.
ஓகே தான் முடிஞ்சிச்சு, ஃபைவ் நிமிட்ஸ் ஒன்லி. ஆனால் இன்னொன்று அது வியூவர்ஸ் மனசில் பதியும் எண்ணெய் ஊத்திருக்கோம். எண்ணெய் காய்ச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா நெய் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட. எண்ணெய் கூட நெய் ஆட் பண்ணிங்கன்னாக்கா இது கொஞ்சம் டேஸ்ட் தரும். எண்ணெய் நெய் சூடான உடனே வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நம்ம நெய் சேர்த்தோம்ல, ஆமாம், நெய்க்கு பதில் பட்டர் கூட போடலாம். உப்பு வந்து ரொம்ப டேஸ்ட் ஏற்படுத்தும் அது. ஓ அப்படி, சரி ஓகே. அது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்பாசியும் பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கணும். கல்பாசி சேர்த்துக்கிறோம், பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலையா கான்ஃபிளவரை கரைச்சி வச்சிருக்கோம், அதை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அனல கொடை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். சூப்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு, முடிஞ்சிச்சு. இப்ப வந்து இறக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி, கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இடமொழியில் அடடா கேசரி சுடுவா போகுது. இறக்கும் போதே நல்ல வாசனை, பார்க்கும் போதே அப்படியே நாக்கு ஊறுதுங்க. அப்படியே ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் கொடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். தேங்க்யூ, கொடுங்க. கஷ்டம் சார், சேர்ந்து சாப்பிடுமா? கூட ஒரிஜினல் அப்படியே அந்த ஆனியன் டேஸ்ட் வந்துருக்கு. அப்படியே ஒரிஜினலாக அந்த ஆனியன் டேஸ்ட் அப்படியே இருக்குது. சூப் நல்லாயிருக்கு, தண்ணியாகவும் நல்லா அழகாக வந்துருக்கு.
சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு, நல்ல டேஸ்ட். அந்த ஆனியன் மணம் அப்படியே இருக்கு, ஆனியன் ஆயில் சேர்த்த மாதிரி இருக்கு. ஆனா இல்ல, ஆனியன் ஆயிலே சேர்க்கல, ஆனா ஆனியன் ஆயில் சேர்த்த மாதிரி இருக்கு. சூப்பர், சூப்பு சூப்பர். இது இருப்பா நல்லா சுவையா இருக்கு. சாப்பிட்டோன்னே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். எல்லாம் சாப்பிட்றது தயாராகிடுங்க. ஆண்மை குறைவிங்க அஜித், சூப்பரா பண்ணிருக்க அஜித். வாவ் அஜித் மாஸ்டர், நல்லா இருக்கு மாஸ்டர். ஆனியன் மாஸ்டர் சூப்பரா இருக்கு, சுவை நல்லா இருக்கு, டேஸ்டி சூப்பர் சூப்பரா இருக்கு. சூப் உண்மையிலுமே சூப்பரா இருக்கு. இந்த என்ன டேஸ்ட் நான் இதுக்கு சாப்பிட்டது இல்லை, ரொம்ப அருமையா இருக்கு.